வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி முட்டை. அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அதோட பயன் என்ன, அடுத்தது யார் எல்லாம் சாப்பிட்லாம், இதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் முழுமையான பலன் கிடைக்கும், அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்க என்ன செய்யணும், இதுதான் அதுதான் நீ வரிசையாக பார்க்க போகிறோம். பாருங்கள், கோழி முட்டையை எப்படி எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கலாம், என்னென்னு பார்ப்போம். வாங்க, இந்த கோழி முட்டை அப்படிங்கிறது ரொம்ப சத்தான, நமக்கு மிகவும் தேவையான ஒரு உணவு. நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கிய தேவையான ஒன்றுனே வச்சுக்கோங்களேன். இதில் என்ன அப்படி மற்றதுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மற்ற உணவுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மற்ற எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதம் வந்து ரொம்ப ஃபிக்ஸாக, இப்போ நம்ம கீரை காய்கறி எல்லாத்துலேயுமே புரதம் இருக்குல்ல, இது எல்லாமே அந்த பாண்ட்ஸ் வந்து பிணைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம உடம்பு செரித்து அதை உடம்பால் எடுத்துக்கக்கூடிய இது வந்து ரொம்ப எனர்ஜி செலவாகும் ஒன்று செரிமானத்திற்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, உடம்பால் அதுலேருந்து முழுமையாக எடுத்துக்க முடியாது, அது போக கொஞ்சம் தான் உடம்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, முட்டையில் அப்படி இல்லை. அது என்னென்னா, அப்படியே பான்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே, நமக்கு வந்து செரிக்க ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பான்ஸ் உடஞ்சி நம்மளோட உடம்பில் ஃபுல்லாக, அதாவது என்ன இருக்குதோ அத்தனை கிராம் அப்படியே நமக்கு வந்து கிடச்சிரும். ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் கிட்டத்தட்ட ப்ரோட்டீன் இருக்குது, அந்த 6 கிராம் அப்படியே உடம்புக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான். மற்ற எந்த உணவில் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் உடம்புக்கு வரும், மிச்சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது மட்டும் முழுமையாக கிடைக்கும். ஒரு பொருள் எடுத்துக்கிறத நமக்கு முழுமையாக கிடைக்கிற நிலையில் இருக்கிறது தான் சரியான உணவு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது செரிமானம் கம்மியாக, அதாவது அது என்ன கொடுக்குறோமோ அது முழுமையாக உடம்புல கிடச்சிடணும். சாப்பிட்டதெல்லாம் உடம்புல ஓட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உடம்புல உடனே ஓட்டிக்கும் அப்படி சொல்லிடலாம். நம்ம இது சாப்பிட்டா உடம்புல அப்படியே ஓட்டிக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓட்டும், மற்றதெல்லாம் வெளியேறிடும் அப்படிங்கிற நிலை. அதனால் இது நல்ல ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்க. சரி, இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு இருக்குது. பச்சை முட்டையாக சாப்பிடுவாங்க, அவிச்சோ இல்லை அதை வந்து ஆம்லெட் போட்டோ எப்படியோ அது மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா. இதில் பச்சை முட்டை சாப்பிட்றதுல சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, இதனால் சிலருக்கு வந்து ஒவ்வாமை, அது அலர்ஜி வரும் பச்சை முட்டை சிலருக்கு. ஒன்று இன்னொன்று பாருங்கள், நம்ம விதைகள்லாம் இருக்குல்ல, நம்ம தானியங்கள், அதை முளைக்கொட்டி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன், அந்த விதைகளுக்குள்ள அந்த பொருள்களானது என்ன இருக்கும்னா, வீணாக போகக்கூடாதுன்னு அதுக்கான இறுக்கமான பான்ஸில் இருக்கும். அது வந்து எப்போ முளைக்குதோ அப்போ தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய, அதாவது அந்த விதை இலைக்கான உணவாக மாறும், அப்போ தான் நம்மளால் அதை எடுத்துக்க முடியும். அதனால தான் என்ன பண்ணுறோம், அதை முளைக்கட்டி அந்த முளைக்கிற பருவம் வந்தோடனே அது அந்த நிலையில் உள்ள அந்த தானியத்தை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தானது உடம்புடையாக உடம்புல ஒட்டும், அதாவது ஈஸியாக செரிமானமாகும், செரிஞ்சு அந்த பான்ஸ் உடையிற நிலையில் இருக்கும் அந்த ஊற வச்சு அந்த முளைக்கிற பருவத்தில். அப்போ தான் அந்த இலைக்கான உணவாக போகுதுங்கிற நிலையில் இருக்கிறத நாம் எடுத்துக்கிறப்போ உடனடியாக நம்ம உடம்பால் செரிக்க வைக்க முடியும். இதே நிலை தான் முட்டையிலையும், அது தண்ணியில் ஊறணும்னா அந்த நிலைக்கு வரும். அது வந்து தண்ணியில் ஊறினா தான் முளைக்கும், ஆனால் முட்டை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணால் தான், அந்த கோழியோட அந்த ஹீட்லேயே இருந்தால் தானே அது வந்து கருவாக மாதிரி உங்களுக்கு வந்து குஞ்சாக வருது. ஸோ அந்த நிலை மாறணும், அந்த குஞ்சுக்கான அந்த கருவுக்கான உணவாக மாறணுங்கிறப்ப லைட்டாக ஹீட் பண்ணணும். ஸோ அப்போ பச்சை முட்டையாக இருக்கிறதுல உள்ளதோடு அந்த லைட்டாக ஹீட் பண்ணோன்னு தான் அதில் இருக்கக்கூடியதானது நம்ம உடம்பால் எடுத்துக்க முடிஞ்ச ப்ரோட்டீனாக அது சத்துக்களாக மாறும் அப்படிங்கிறத. ஸோ அப்போ ஹீட் பண்ணணும், அடுத்த நிலை கொண்டு வரணும். பச்சை முட்டையாக குடிக்கிறதுல இந்த பிரச்சனை இருக்குது. ஒன்று, சிலருக்கு அலர்ஜி வரும், அடுத்தது வந்து நம்ம உடம்பால் முழுமையாக அதோடய சத்துக்களை எடுத்துக்க முடியாது, அது இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், செரிக்கிறதுக்கு டைம் தேவைப்படும் பச்சை முட்டை, அதனால் அது வேணாம். அப்போ அதை எப்படி ஊற வைக்கிறோமோ, தானியங்களை ஊற வச்சு அந்த நிலைக்கு மாற்றுற மாதிரி இதை லைட்டாக ஹீட் பண்ணி அந்த நிலைக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு வந்துடும், அந்த பச்சை முட்டைக்குடைய ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், சல்மோனல் அப்படிங்கிற ஒரு இதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், பச்சை முட்டை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். சரி, வேறு எப்படி எடுத்துக்கலாம், சரி ஆம்லேட் இந்த மாதிரிலாம் அதை வந்து உடச்சி போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அந்த ஹீட் ஆகுது இல்லையா, ஒரு நிலையை தாண்டி ஹீட் பண்ணிடுறப்ப அதில் உள்ள சத்துக்கள் வெளியேறும். ஒன்று, அதில் இருக்கக்கூடிய ஃபேட் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு வந்து அதோடய தன்மை மாறி செரிக்கிறதுக்கு நல்ல டைம், செரிக்கிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாறி போயிடும். இந்த காற்றோட வேதிவினை புரிஞ்சு அதனால் அது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை வேறு விதமாக எடுத்துக்கிறத விட நல்லதாக எப்படி எடுத்துக்கலான்னா, அவிச்ச முட்டையாக எடுத்துக்கொள்வது ஒன்றே, முட்டையை முழுமையாக நம்ம உடலுக்கு சேர்ப்பாரும் ஒரே வழி. சரி, அவிச்ச முட்டையிலையும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. கூடுதல் அவிச்சிட்டோன்னு வச்சுங்களேன்,
அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நிறையா இருக்குது. அதில் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 6.5 கிராம் வந்து இரும்புச்சத்து இருக்குது. மற்றதை விட இதில் எல்லா பாண்ட்ஸுமே உடம்பு உடனடியாக எடுத்துக்கூடிய நிலையில் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், 6.5 கிராம் இரும்புச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இது என்ன பண்ணும், கொஞ்சம் அதிகமாக ஹீட் பண்ணிட்டோம், அதிகமாக அவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கருவை அப்படி அந்த அவிச்ச முட்டை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மஞ்சள் கருவுக்கும் வெள்ளைக்கரு இடையில ஒரு பச்சை கலராக ஒரு கோடு தெரியும். அது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் அது வந்து மாறி போய் அதோடய நிலை மாறிடும், அது நமக்கு ஆகாம ஆகிடும். ஸோ நமக்கு இல்லாமல் ஆகிடும் அது. அதனால் அந்த கலர்லாம் மாறக்கூடாது, அந்த நிலையில் தான் அவிக்கணும். அதை எப்படி அவிக்கலாம் அப்படின்னா, தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு கொதித்ததுக்கு அப்புறம் அந்த முட்டையை தண்ணிக்குள்ளே போடுறீங்க. அதுலேருந்து டயத்தை பார்த்துங்க, 5 நிமிஷம் வந்துடணும். 5 நிமிஷம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற முட்டை அந்த வெள்ளைக்கரு வந்து மஞ்சக்கருவோட நடுப்பகுதி மட்டும் வேகாமல் இருக்கும். இந்த நிலையில் சாப்பிட்றது தான் சரியான இது. கொஞ்சம் குழகுழப்பாகவே இருக்கும், அது சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 1 நிமிஷம் வேணால் சேர்த்துங்க, 6 நிமிஷம் ஆக்கிங்க. 6 நிமிஷத்துக்கு மேலே அதை அவிச்சிடாதீங்க. அதாவது தண்ணி கொதித்த அப்புறம் தண்ணிக்குள்ளே போடணும், அதுக்கப்புறம் போட்டே அப்படி கொதிக்க விடக்கூடாது. கொதித்த அப்புறம் முட்டையை போட்டுருங்க, அதுலேருந்து டைம் பார்த்துங்க 5 நிமிஷம். அது கொஞ்சம் குழப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 6 நிமிஷம் ஆனால் வச்சுங்க, அவ்வளோதான். 6 நிமிஷம் ஆனால் இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த முட்டையை வெளில எடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட் ஆனோன்னா அந்த முட்டையை வெளில எடுத்துருங்க, அவ்வளோதான், போதுமானது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிச்ச முட்டையில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்றைக்கி விட்ட கோழி விட்ட முட்டையாக இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கே எடுத்து வச்சிங்கன்னா அவிச்சுட்டு அந்த மேலே உள்ள ஓடவை எடுக்க முடியாது, பிச்சு பிச்சு வரும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஒன்று, இப்போ இந்த அவிச்ச முட்டையில் இந்த 6 நிமிஷத்துக்குள்ளே அவிச்சு எடுத்த முட்டையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளைக்கரு இப்போ பாதியாக கட் பண்ணோம்னா அந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள், கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெள்ளைக்கரு மஞ்சள் கரு நடுவில் வந்து அந்த லேசாக ஒரு குழகுழப்போடு அந்த மஞ்சள் கரு இருக்கும். இந்த நிலையில் இருக்கிறப்ப அதோடய சத்துக்கள் எதுவுமே மாறி இருக்காது, முழுமையாக உடம்புக்கு அப்படியே கிடைக்கும். இப்படி கிடச்சிச்சின்னா அவ்வளோது ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் முட்டையை அதில் போடுங்க, அதுலேருந்து நேரத்தை பார்த்துக்குங்க. இப்போ 2 முட்டையை போடுறேன், எதுக்குன்னா ஒன்று 5 நிமிஷம் காட்டணும், ஒன்று 6 நிமிஷம் காட்டணுங்கிறதுக்காக. ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனோன்னு 1 முட்டை எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு அந்த மஞ்சள் கருவானது சுற்றி மஞ்சளாயிருக்கு, நடுவில் அப்படியே குழகுழன்னு இருக்கும். இந்த நிலை 5 நிமிஷத்தில் உள்ளதுக்கு இதை வந்து காலை உணவுக்கு எடுத்துங்க. முட்டை எடுத்து 6 நிமிஷம் அதுக்கானது பார்க்கப்படும். காலை உணவுக்கு முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, உடல் எடை குறையும். இதனால் உடல் எடை ஏறாது, உடல் எடை குறையும், கவலையப்பட வேணாம். இப்போ இதை பாருங்கள், அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு பாருங்கள். இது 5 நிமிஷம், அது 6 நிமிஷம் ஆனது. இது மாதிரி 6 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கிறது வந்து நமக்கு வேண்டி இல்லை, 6 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த அவிச்ச முட்டை அவிக்காத முட்டை சொன்னேன் இல்லையா, பச்சை முட்டை சொன்னேன். இந்த பச்சை முட்டையில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து அல்டூமின்ங்கிற ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதை பிரிய விடாமல் பான்ஸை இறுக்கி அவிடின்னு ஒரு ப்ரோட்டீன் வந்து பிணைச்சி வச்சுருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியில் ஊற வச்சோன்னா முளை விடுறது எப்படியோ அப்போ தான் அந்த பான்ஸ் பிரியுங்கிற மாதிரி இந்த ப்ரோட்டீனை வந்து பான்ஸை இறுக்கி வச்சுருக்கோம், அது வீணாக போயிடக்கூடாதுன்னு. அவிடின் அப்படிங்கிறது அதை வந்து அந்த ப்ரோட்டீன் அவிடின்கிற ப்ரோட்டீன் இணைச்சி வச்சுருக்கோம். அதை லைட்டாக ஹீட் பண்ணோன்னா அது பிரிஞ்சிடும். அப்போ தான் நம்ம உடலுக்கான ப்ரோட்டீனாக வெளி அதாவது நம்மளால் எடுத்துக்க முடிஞ்ச ப்ரோட்டீனாக அப்போ தான் மாறும். அப்போ பச்சை முட்டையாக சாப்பிட்றப்ப அதை பிரித்து அதை எடுக்கிறதுக்குள்ளே அது அடுத்த நிலை போய் வெளில போயிடுங்கிறது தான். அதனால் கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும். அதை அவிச்சு சாப்பிட்றப்ப முழுமையான ப்ரோட்டீன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னொன்று, மற்ற எது ஏற்கனவே சொன்னது தான், எல்லாத்துலேயும் இருக்கிற ப்ரோட்டீனோட ரொம்ப வேகமாக உடம்பால் எடுத்துக்க முடிஞ்சு அவ்வளோ 100% எடுத்துக்க முடிஞ்ச ஒரே உணவு வந்து இந்த முட்டை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இதை நம்ம முட்டையை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமான ஒரு சத்துக்கள் நமக்கு பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே இதில் இருக்கிறதுனால தைரியமாக எடுத்துங்க. இதுக்கு கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா பாலி அன்சாச்சுலேட்டட் ஃபேட்டி ஆசிட் கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்ல ஒன்று. இதில் இன்னொன்று, நம்ம வந்து கொலஸ்ட்ரால் ஏறி போயிடுது கொலஸ்ட்ரால் ஏறி போயிடுதுன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அதை வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றுறோம் இல்லையா, அதோட சேருகின்ற பொழுது அந்த வேதிவினை அந்த இதில் தான் கொலஸ்ட்ரால் வந்து மாறி போகுதுன்னு. அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால்லே அங்கே அந்த ஹீட்டில் காற்றோட வினை புரியிறப்ப அது வந்து நமக்கு இல்லாத ஒரு திடமான ஒரு கொலஸ்ட்ராலாக மாறி போயிடுதுங்கிறது தான்.
ஸோ அது அவிச்சி சாப்பிட்றப்ப அது மாறாது, அதோட வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதும் இல்லை. அது கொலஸ்ட்ரால் இல்லை, தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒரு முட்டைக்கு மேலே எடுக்கக்கூடாது, அது வேணாம். இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது, அந்த முட்டையில் வந்து டயட் எடுத்துக்கிறாங்க பாருங்களேன், அதாவது எக் டயட் அப்படின்னு ஒரு டயட்டு, முட்டையை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறது உடம்பு குறைக்கிறதுக்காக. அதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது, ஒன்று அதில் கார்போஹைட்ரேட்டே இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுவோம், அது மிகப்பெரிய பிரச்சனை, அது அப்போதைக்கு தெரியாது, நாள் ஆக ஆக பிரச்சனை தெரியுங்கிறது ஒன்று. ஹை ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறப்ப அதே அமிர்தம், முட்டைங்கிறதே ஒரு அமிர்தம்னு வச்சுக்கோங்களா, அளவுக்கு அதிகமாக அமிர்தம் எடுக்கிறப்ப நஞ்சுன்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு முட்டைக்கு மேலே எடுத்துக்கிற நிலைக்கு போகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக போகிறப்ப நிறைய ப்ரோட்டீனை வெளியே, ஒரு நிலைக்கு மேலே ப்ரோட்டீன் வச்சுக்கூடாது, வெளியேற்றி ஆகணும். அப்போ இந்த கிட்னியானது ப்ரோட்டீனை வேகமாக வெளியேற்றுற நிலை வந்துச்சு அப்படின்னா கிட்னி ரொம்ப வேகமாக பாதிக்கப்படும். அப்போ உடம்புல இருக்கிற எல்லா புரதத்தையும் வெளியேற்றக்கூடிய நிலைக்கு ஒரு டைம் அந்த கிட்னி போயிடும். அதனால் ஒரு நிலையோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போதுமானது. வாரத்தில் அஞ்சு நாள் எடுத்துங்க, ரெண்டு நாள் விட்டுருங்க, ஒரு அஞ்சு முட்டையாவது வாரத்தில் எடுத்துக்கிற நிலைக்கு வாங்க. இது வந்து 50-60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே ஆகிட்டுனா வாரத்தில் ரெண்டு முட்டை எடுத்துங்க போதுமானது. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக தைரியமாகவே டெய்லியுமே முட்டை எடுத்துக்கலாம், இது இந்த மாதிரி இதுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இந்த கோழி முட்டையை நான் சொன்ன இந்த விதத்தில் எடுத்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.